हेलो एवरीवन वेलकम टू सुभाष किचन। सुभाष किचन इनकी पास्ता एग बिरयानी पाकपर वांग अभी पाकल फर्स्ट इतना और तकाली वंगायम और स्पून इंजी पूंड पेस्ट मल्ली करवेपिल पुदीना होल गरम मसाला एल कल स्पून एंग पास्ता मूणु मुट्ट सेत्तुक्कंग अब समान एण्यम एल फर्स्ट और कुकर ना अड़प वे हीटानद अरे स्पून अल्प मुकाल स्पून अल्वक एण सेकें கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய்யோட फ्लेवर உங்களுக்கு பிடிக்கும் அப்படினா அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கங்க. இது நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜ்ல வெங்காயம் சேர்த்துக்கங்க. வெங்காயம்ல நான் வெட்டி வச்சிருக்கிறதுல பாதி தான் சேர்த்திருக்கேன். பாதி வந்து தக்காளியோட சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். இப்ப தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் அரைச்சதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கலந்து விட்டுக்கங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினுச்சு அப்படினா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல நம்ம கருவேப்பிலை மல்லி புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கங்க. பாஸ்தா இன்னைக்கு நான் 1 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். பாஸ்தா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. பாஸ்தா வாஷ் பண்ணனும் நெசசரி கிடையாது. இந்த மாதிரி டைரக்டாவே ஆட் பண்ணிக்கங்க. நல்லா அது அந்த மசாலாவுலயே நல்ல கோட் ஆகட்டும். அந்த எண்ணெய் நெய்யோட फ्लेवर எல்லாமே பாஸ்தால இறங்கற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ பவுடர் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், கால் ஸ்பூன் மிளகாய் தூள், கால் ஸ்பூன் மல்லி தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் இல்லது பிரியாணி மசாலா தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் 1 கப் பாஸ்தாவுக்கு 1/2 ல இருந்து 1.5 அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். அதாவது பாஸ்தா மூழ்கி அதுக்கு மேல 1/2 இன்ஜ்ல இருந்து 1/2 இன்ஜ் அளவுக்கு தண்ணி இருக்கணும். தண்ணி நீங்க 1/2 ல இருந்து 1/2 இன்ஜ் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டாலும் பரவாயில்லை, கம்மியா சேர்த்துறாதீங்க, பாஸ்தா அடிபிடிச்சிடும். அதனால தண்ணி வந்து பாஸ்தாவை விட பாஸ்தால மூழ்கி அதுக்கு மேல 1/2 இன்ஜ்ல இருந்து 1/2 இன்ஜ் வரைக்கும் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் செக் பண்ணி கம்மியா இருந்துச்சுனா ஆட் பண்ணிக்கங்க. இப்போ லிட் வச்சி க்ளோஸ் பண்ணிக்கங்க. விசில் போடவேனா, ஜஸ்ட் க்ளோஸ் மட்டும் பண்ணுவீங்க. அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்திருச்சு. இந்த ஸ்டேஜ்ல தயிர் இல்லனா லெமன் சேர்த்துக்கங்க. தயிர் சேர்த்தீங்கனா கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கங்க. லெமனா இருந்தா இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கங்க. நான் 3 டிராப் அளவுக்கு லெமன் சேர்த்திருக்கேன். லெமன் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கங்க பொறுமையா. இதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கங்க. நான் இன்னைக்கு 3 முட்டை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க முட்டை ஆட் பண்ணிக்கங்க. முட்டையை சேர்த்துட்டு கலந்து விட கூடாது. லைட்டா இப்படி தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி ஊத்திட்டாலே போதும். அதுக்கு மேல ஒரு 1/2 ல இருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள சேர்த்தீங்க அப்படினா ரொம்ப வாசமா இருக்கும். அந்த எக்லயுமே அந்த फ्लेवर நல்லா இறங்கி இருக்கும். இந்தமாரி மேலே லைட்டா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் போட்டுறலாம். 2 விசில் வந்தா போதும், பாஸ்தா நல்ல சூப்பரா வெந்திருக்கும். 2 விசிலுக்கு அப்புறம் பிரஷர் அடங்கணும்னா இப்போ ஓபன் பண்ணி பாக்கும்போது லைட்டா அதுல வாட்டரியா இருக்கும். அப்படி தான் இருக்கணும். அப்பதான் நம்ம லஞ்சுக்கு செய்றோம் அப்படிங்கற அந்த வாட்டர் எல்லாமே அப்சார்ப் ஆகி லஞ்ச் சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க வாட்டர் கரெக்ட்டா இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படினா மத்தியானம் சாப்பிடும்போது கொஞ்சம் வர வர நான மாதிரி ஆயிடும். அதனால இந்த மாதிரி இருக்குறது பெஸ்ட். நீங்க மார்னிங் பிரேக்பாஸ்ட்க்கு தான் செய்றீங்க அப்படினா தண்ணியை வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கம்மியா வச்சுக்கங்க. ஏன்னா நம்ம சூடா சாப்பிடும்போது கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லா இருக்கும். இதே மதிய டைம் அப்படினா கண்டிப்பா இது அப்சார்ப் பண்ணிக்கும். அதனால தண்ணியோட அளவு அதிகமா இருக்குன்னு நினைக்கவேனா இப்படி தான் இருக்கணும். இப்போ பாருங்க, நான் கொஞ்சம் ஆற வச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளவு தண்ணி அப்சார்ப் ஆயிருக்குன்னு. பாருங்க, ஓரளவுக்கு பாதிக்கு பாதி தண்ணி அப்சார்ப் ஆயிடுச்சு பாத்தீங்களா. இன்ன மத்தியானம் லஞ்சுக்கு இத பிரேப்பர் பண்ணோம் அப்படினா இன்னுமே வாட்டர் எல்லாமே அப்சார்ப் ஆயிடும். சோ கரெக்ட்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும். அவ்வளவுதான் நம்மளுடைய எக் பிரியாணி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இன்னொரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.